ஹலோ கைஸ் வெல்கம் டு பெட்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட எக் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு கேஜ் செட் பண்ணணும். இப்போதைக்கு அது டைம் கிடைக்க மாட்டேங்குது, செட் பண்ணணும். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்குது, இவங்களுக்கு நான் இனி பாக்ஸ் மாட்டல. ஸோ அந்த கேஜ் செய்யாதனால இவங்கள தனியாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்களுக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் மாட்டிட்டு தனியாக செப்பரேட் ப்ரீடிங் போடணும். அதனால் இவங்க இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீடிங் போடாமல். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேல் ஃபீமேல் தான். ஸோ பாக்கி ரிமைனிங் எல்லாத்துக்குமே பாக்ஸ் மாட்டிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ரீன் ஃபிஷர் மாஸ்க் அந்த பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக வாங்கின பேர் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமாக எங்கிட்ட இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 5 கிளச்சு தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 5 கிளச்சில் ஒரே ஒரு கிளச்சில் மட்டும் வயலட் மாஸ்க் கிடச்சிது, பாக்கி எல்லாத்துலேயுமே எல்லோ புல்லு அப்புறம் நார்மல் க்ரீன் ஃபிஷர் தான் எனக்கு உழுந்துச்சு. ஸோ இப்போவும் எக் வச்சுருக்காங்க போல். ஸோ அடையில் இருக்காங்க, அதனால் நான் எதுவும் தெரில. நைட்டாக தட்டி விட்டு பார்த்தா தெரியும். ஸோ மேல் வெளியே போயிட்டாங்க, ஃபீமேலும் போயிட்டாங்க. ஸோ 5 எக் வச்சுருக்காங்க. ஸோ கருவாயிச்சா என்னென்னலாம் இனி பார்க்கல. 5 எக் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக கருவாயிருக்கும். ஏன்னா நான் பார்க்கும்போது நல்லா அடையில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இவங்க தான் பேர். ஒரு இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் வந்து ஒயலட் ஃபிஷர் கிடச்சிது. ஸோ இந்த டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலி அது ஸ்ப்ளிட்டு போல், ஒயலட்டோட ஸ்ப்ளிட்டு போல். ஸோ இந்த டைம் நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில. மற்ற எல்லா டைமும் நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லோ புல்லு, க்ரீன் ஃபிஷர் இந்த மாதிரி தான் கிடச்சிட்டே இருக்குது. ஒயலட் ஃபிஷர் ஒரே ஒரு டைம் கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் அந்த கேஜ் வாங்கினேன். ஸோ நம்ம ஸ்டோரி, நம்ம ஃபார்ம் ஆரம்பித்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதை. ஸோ உங்களுக்கு ஏதாவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எப்படி நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லூட்டினோ பீச்சு. இவங்களோட சிக்கு தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சேல் பண்ணோம். 3 பீஸ் ஹேண்ட் ஃபினி சிக்காக சேல் பண்ணோம்ல. ஸோ இவங்களோட தான். ஸோ அதனால் இப்போ தான் ப்ரீடிங் பாக்ஸை கழட்டி வச்சேன். ஸோ கண்ணூருக்கும் இவங்களுக்கும் ஒரே டைமில் தான் ப்ரீடிங் பாக்ஸ் கழட்டி வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு நீ அடுத்த ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டி விடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் ஃபேஸ். ஸோ ப்ளூ ஒயிட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை எக் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுற கடலில் இப்படி பேர் வெளியே வர்றது உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக அந்த பாக்ஸை டைட்டாக டச் பண்ணோம்னா பேர் வெளியே வந்துடும். ஸோ வந்துட்டாங்களா? ஓ, ஃபஸ்ட்டு வந்தது மேலு, ரெண்டாவது இருக்கிறது ஃபீமேலு. ஸோ ஃபீமேல் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது, மேல் தான் ஃபஸ்ட்டாக வெளியே வரும். ஸோ இதுதான் பேரு. ஸோ இவங்களோட எக் எவ்வளோ, எத்தனை வச்சுருக்காங்க, எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1, 2, 3, 5. ஸோ இவங்களும் 5 எக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ கருவாகும், எத்தனை சிக்கு வெளியே வரும், எத்தனை சிக்கை காப்பாற்றும் என்னென்னலாம் நமக்கு தெரியாது. எக்கு மட்டும் 5 வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரை நோக்கி போகும்போது தான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் அவங்க 3 சிக்கு தான் மேக்ஸிமம் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு லூட்னோ பீச் தான். ஸோ இவங்களுக்கும் 5 எக் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2 சிக்கு 3 சிக்கு தான் காப்பாற்றிருக்காங்க. 5 சிக்கெல்லாம் இது வரைக்கும் காப்பாற்றினதே கிடையாது. ஸோ இந்த பேருக்கு ஏதோ கால்சியம் ப்ராப்ளம் போல். எல்லா டைமும் எக் வைக்கும், பட்டு 2 சிக்கு ஆனதுக்கப்புறம் அது செத்து போயிடும் எக்லேயே. ஸோ 2 சிக்கு மட்டும்தான் காப்பாற்றும், 2, 3 அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ நானும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், இனி க்யூர் ஆக மாட்டேங்குது. இந்த டைம் 5 எக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து எப்படி ரிசல்ட் இருக்குது, எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த டைம் வந்து நான் நிறைய கால்சியம் பிளாக்ஸு அண்டு கால்சியம் மருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 எக்கும் காப்பாற்றி தான், குறைஞ்சது 3 எக்கையாச்சும் காப்பாற்றி தான் பார்ப்போம். இந்த சைடு மறுபடியும் ஒரு லுட்டின பீச்சு தான். இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த பேர். ஸோ 2 எக் வச்சுருக்காங்க, இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்த பேர். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு கிளச் இது. ஸோ ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, பிகாஸ் அவங்க செட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து 1 சிக்கு 2 சிக்கு தான் காப்பாற்றுவோம் மேக்ஸிமம். 1 சிக்கு காப்பாற்றுறது பெரிய விஷயம் தான். அதனால் ஃபஸ்ட்டு கிளச்சில் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 எக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லுட்டின பீச் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபீமேலும் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இவங்க மேலு, இவங்க ஃபீமேலு.
ஸோ இவங்க பாக்ஸில் எத்தனை எக் வச்சுருக்கான் பார்ப்போம். ஸோ இதுவோட ஃப்ளச் ஃபஸ்ட் கிளச்சு தான். ஸோ இதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில, எத்தனை எக் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ பார்ப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எக் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு எக் வச்சுருக்காங்க, கருவாயிருக்கா இல்லைன்னு தெரில. ஸோ கருவாயிருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வைக்கலாம். கருவாயிருக்குதான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் பார்ப்போம். இப்போ ஃப்யூச்சரை நோக்கி போகும்போது எத்தனை எக்கு எவ்வளோ காப்பாற்றுன்னு தெரில. ரெண்டு எக்கு இப்போ வச்சுருக்காங்க, இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லூட்டின பிச் செட் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த பேர் தான். ஸோ போன டைம் வந்து ரிசல்ட்டு கொடுக்கல, இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த டைம் வந்து எக்கு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எவ்வளோ எக் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓ, இவங்க ரெண்டு பேர் தான் மேல் ஃபீமேல், நல்லாவே அடல்ட் ஸ்டேஜ் ஆனது. ஸோ ஒன்று ரெண்டு மூணு எக் வச்சுருக்காங்க. ஸோ மூணு எக் வச்சுருக்காங்க, மூணு மேக்ஸிமம் இது மூணு சிக்கை காப்பாற்றும், மூணு நாலு சிக்கை வரைக்கும் காப்பாற்றிருக்கு. ஸோ அதனால் பார்க்கலாம் மூணு டைமே மூணையும் காப்பாற்ற மாதிரில. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டிகேப்டு பேரண்ட்டு. ஸோ ஹேண்டிகேப்டு பேரண்ட்டு பார்த்திங்கன்னா போன டைம் அஞ்சு எக் வச்சாங்க, அஞ்சுமே கருவாகலை. ஸோ இந்த டைம் வந்து இனி எக் வைக்கலை. ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்றைக்கோ ஒரு நாளைக்கோ எக் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஃபீமேலுக்கு கால் இருக்காது, மேலுக்கு வந்து ரெக்க உடஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது போக நம்மளோட ஒயிட் ஃபேஸு, அக்வா ஒயிட் ஃபேஸு, மாவோ ஒயிட் ஃபேஸு, அக்வா ப்ளூவோட ஒயிட் ஃபேஸு, அக்வா க்ரீனோட ஒயிட் ஃபேஸு, மாவோ ஒயிட் ஃபேஸு. ஸோ போன டைம் இவங்களோட சிக்ஸ் தான் சேல் பண்ணோம். ஸோ அடுத்து ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டியாச்சு. ஸோ இவங்களெலாம் இனி எக் வைக்கல. ஆக்சுவலாக அதுக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டியிருக்கணும், அந்த ஆஃப்ரிக்கனுக்கு ஃபஸ்ட்டாக காமிச்சதுக்கும் இனி மாட்டலை. ஸோ இது பார்த்திங்கன்னா நியூ பேரு, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ப்ரீடிங் ஆகிருக்கு, இனி எக் வைக்கலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், வச்சுருக்காது. ஏன்னா நேத்தோ முந்தைய நேத்தோ நான் அதான் ப்ரீடிங் ஆனதை நான் பார்த்தேன். ஸோ எதுவுமே வைக்கலை, செட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் நாளைக்கோ வச்சுருவாங்க. ஸோ புது பேரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவல் மறுபடியும் சொல்கிறேன், கொடுக்கறது ரொம்ப தேவையில்லாது. ஏன்னா ஒரு சிக்கு ரெண்டு சிக்கு தான் காப்பாற்றும், அதனால் ஃபஸ்ட்டாக வர பேரில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கொடுக்காதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லூட்னோ பீச் தான். ஸோ இது பாருங்க, நல்லா ரெட் ஃபேக்டர் அடிச்சு நல்லா ரெட்டாக இருக்கும் ஃபேஸு, நல்லாவே ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களும் புதுசான வாங்கின பேர் தான், இனியும் எக் வைக்கலை. ஸோ இவங்களும் செட் ஆகிட்டு செட் பண்ணிகிட்ருக்காங்க, பாக்ஸ் ஃபுல்லும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு லூட்னோ பீச்சு. ஸோ லுட்னோ பீச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் அதுதான் மார்க்கெட் எப்போவுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டுங்கிறனால நான் அது இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட்டும் சொல்லப்போனால் லுட்டினோ தான். ஸோ அதனாலேயே நான் இது வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும் ப்ரீடிங் பாஸ் மாட்டியாச்சு, இவங்களும் புதுசாக வாங்கிட்டு அந்த பேர். ஸோ இதில் எக் எதுவும் வைக்கல. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.